தமிழகத்தில் எண்ணெய் அதிகாரிகள் வந்து ஒரு நபரை கைது செய்திருக்காங்க. அந்த நபர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல பேருக்கு ஆயுத பயிற்சி, பயங்கரவாதம், நிதி திரட்டுதல் போன்ற செயலில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இதில் மாநிலங்கள் வந்து அல்கொய்தா மற்றும் தௌரிக் இ தாலிபான் சொல்கிற அமைப்புகளுக்கு வந்து நிதி திரட்டுதல், ஆயுத பயிற்சி கொடுத்தல் போன்ற செயலுக்காக வந்து எண்ணெயை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்களில் வந்து சோதனை நடத்திருந்தாங்க. அதில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமம் தங்கச்சி மடம், இந்த பகுதியை சேர்ந்த வந்து சையத் யூசப் என்ற ஒரு வீட்டில் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை பண்ணதில் வந்து அவர் வீட்டில் வந்து ஏகப்பட்ட டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது மடிக்கணினி, மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் இதர டிஜிட்டல்ஸ் ஐட்டம்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் வந்து இந்த சையத் யூசப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2015-2020 வரைக்கும் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்காரு. அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட கூட தங்கியிருந்தவர் வந்து ஆப்கானிஸ்தான் சேர்ந்த 2 நபர்கள் அவர்கள் இருந்திருக்காங்க. அந்த 2 நபர்களும் ஏற்கனவே பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்புகள் உட்பட்டவருங்க. இவரும் தன்னோட அந்த அமைப்புகளை இணைச்சிக்கிட்டார். இணைச்சிட்டு திருப்பி இங்கேருந்து இங்கே வந்திருக்காரு, அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. வந்த பிறகும் அதோட தொடர்பு திரும்ப தொடர்ந்து இது பண்ணியிருக்காரு. அது மூலமாக என்ன பண்ணியிருக்காரு, இங்கேருந்து அவங்க பணம் அனுப்புறது, பணம் வாங்குவது, நிதி திரட்டி வந்து அந்த அமைப்புகள் கொடுக்குறது, இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சையது யூசப் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேருந்து வரக்கூடிய பணங்கள் வச்சு இங்கிருக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து மூளைச்சலவை செய்து ஆயுத பயிற்சி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக எண்ணெய வட்டாரங்களில் சில கேள்விகள் கேட்கப்படும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்த ஆண்டு இறுதிக்குள் வந்து ராமேஸ்வரம் இந்து கோயிலை தவிர்க்க வேண்டும், அல்கொய்தா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகள் மூலமாக இந்த செயலை, அதாவது இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அந்த ஆயுத பயிற்சி மூலமாக இது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணெய வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த செய்தியில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இன்றைக்கி வந்து ராமநாதபுரத்தை குறிவைத்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அப்படிங்கக்கூடிய அந்த தலைப்புச் செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து பல வருடங்களாக செய்திகள் சிந்தனைகளிலும் சரி, இல்லை இதற்கு முன்னாடி வெளிவந்த இந்து மன்னனுடைய ஆவணப்படத்திலும் சரி, நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஜிஹாதி பயங்கரவாதிகளால் ராமநாதபுரம் மாவட்டம் சூழப்பட்டுள்ளது, மிகவும் ஆபத்தில் இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் அது கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் என்பதால் இந்த தமிழகத்திற்கே, இந்த தேசத்திற்குடைய பாதுகாப்பிற்குமே அச்சுறுத்தலாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி வந்ததிருக்கிறோம். அதை எல்லாத்தையும் உறுதி செய்யும் விதமாகத்தான் இப்பொழுது தற்சமயம் வந்து கொண்டிருக்க செய்திகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி அல்கொய்தாவை சேர்ந்தவர்கள் ஒரு 4 பேர் இன்றைக்கி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பிடிபட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களிடம் இந்த விசாரணை செய்யப்பட்ட பொழுது சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி என்ஐஏ சொல்லியிருக்காங்க. அதில் நான் பார்க்கக்கூடியது 2 விஷயத்தை தான் முதன்மையாக நான் பார்க்குறேன். ஒன்று, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கோவில்களை தகர்க்கவதற்காக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, அந்த இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு ஆயுத பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் அதில் மையக்கருத்தாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது கோவில்களை தகர்க்க முயற்சி. இதை நல்லா பாருங்கள், இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கி ஒட்டி இந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ISISனுடைய ஒரு இதழ், அவங்களுடைய வாய்ஸ் ஆஃப் கொரசான் அப்படிங்கிறது அவங்களுடைய மேகசின், அந்த மேகசினில் அவங்க வெளியிட்டிருந்த, சமீபத்தில் வெளிவந்த அந்த லேட்டஸ்ட் இஷ்யூவில் அவங்க போட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரிங் பேக் த கோல்டன் ஏஜ் ஆஃப் கிராஷிங் ஐடல்ஸ் அப்படிங்கிறத அவங்க போட்டிருந்தாங்க. அப்போனா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், முன்னடை காலத்தில் முகலாயர்கள், அது துளுக்கர்கள் இங்கே வந்து படையெடுத்து வந்த பொழுது எப்படி இங்கிருந்த கோவில்கள் எல்லாம் இடித்து அழித்து ஒழிக்கப்பட்டனவோ, சிலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டனவோ, அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வாங்க, அது என்ன சொல்லியிருக்காங்க, கோல்டன் ஏஜ், அந்த மாதிரியான ஒரு பொற்காலத்தை கொண்டு வாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இன்னும் குறிப்பாக அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அயோத்தியாவில் இப்போ எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ராமர் ஆலயத்தை மீண்டும் எடுத்துவிட்டு அங்கே பாபர் மசூதியை கொண்டு வர வேண்டும் போன்ற செய்திகள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ அதே சம்பவங்கள் இன்றைக்கி தமிழகத்தில் வெவ்வேறு ரூபங்களாக நடந்துகிட்ருக்கிறத நம்மளால் பார்க்குறோம். இப்போ கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி கோவையில் நடந்த பண்ணிய சிலிண்டர் குண்டு வெடிப்பில் சிக்கிய ஜமேஷா முபின், இறந்து போன ஜமேஷா முபின், அவருடைய விஷயங்களை எல்லாத்தையும், ஆவணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அதற்கு பின்னணியெல்லாம் ஆராய்ந்த பொழுது, இதே போல் கோவில்களை எல்லாம் தகர்ப்பதற்கான பிளான் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது தௌபீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை இப்போ கைது செய்தார்கள். அந்த தௌபீக்கும் அவனும் என்ன செய்ய காத்திருந்தான் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் எல்லாத்தையும் உடைக்க வேண்டும், தகர்க்க வேண்டும் என்பதற்காக பிளான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சிறையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து சிறைகளை தகர்த்து அதன் மூலமாக இங்கே இருக்கிற கோவில்களை எல்லாம் இடிக்க வேண்டும் என்று ஒரு பிளான் வச்சுருந்ததாக சொல்லப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் இதே வாய்ஸ் ஆஃப் கொரசானில் இதற்கு முன்னாடி வந்து எந்தெந்த மாதிரியான டிஸ்ட்ரக்ஷன்களை, என்னென்ன மாதிரியான கலவரங்களை ஏற்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும்ங்கிற டூல் கிட் எல்லாம் கொடுத்தார்கள் அப்படிங்கக்கூடியதெல்லாம் பார்க்குறோம்.
இன்றைக்கி தமிழகத்தில் என்ன ஐஎஸ்ஐஎஸ்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதே விஷயங்கள் இன்றைக்கி தமிழகத்தில் ஆங்காங்கே நடப்பதையும் நம்மால் காண முடிகிறது. அப்படின்னா தமிழகத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தினுடைய ஒரு வேர் எப்படி வேரூன்றி இருக்கிறது என்பதை நம்மால் புரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இன்றைக்கி தமிழகம் என்பதையும் இதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டது. இந்த ஆயுத பயிற்சியும் நம்ம வந்து தமிழகத்தில் புதிதாக கேள்விப்படக்கூடிய விஷயம் கிடையாது என்பதை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிய பட்டணத்தில் இது போன்ற ஒரு ஆயுத பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. அது யாரால் நடத்தப்பட்டதுன்னா இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிஎஃப்ஐ அமைப்பால் நடத்தப்பட்டது அப்படின்னு அன்றைக்கி சொல்லப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் இதற்கான செய்திகள் எல்லாம் பேப்பர்லேயும் கூட வந்தது. வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் இதில் வந்து கலந்து கொண்டார்கள். அங்கே ஆயுத பயிற்சி தருவதற்கான உபகரணங்கள் எல்லாம் இருந்தது எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் போலீஸார் அவர்களை வந்து அங்கே சோதனை செய்து கைது செய்ய வந்த பொழுது அங்கே கூட்டமாக வந்த துலுக்கர்கள் அங்கே பெரிய போராட்டத்தை போலீஸார் முன்னாடியில் அங்கே நடத்தி அவர்களெல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். கடைசியாக இது கராத்தே பயிற்சி தான் என்று சொல்லி போலீஸார் அவளை விடுவித்தது. அதே போல் அதற்கு அப்புறம் மீண்டும் வந்து பெரிய பட்டணத்தில் இதே போன்ற ஒரு பயிற்சி முகாம் நடத்துவதற்கு முற்பட்டார்கள். அது காவல்துறையினரால் தடுக்கப்பட்டது. இதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் பார்க்குறபோது இந்த வேலையில் இதெல்லாம் நம்ம நடந்துட்டு இருக்கு நம்ம சொல்லும் பொழுது இதை குறித்து பெரிய அளவில் எந்த விசாரணையும் மேற்கொள்ளாதவர்கள் இப்பொழுது பிஎஃப்ஐ அமைப்பு தடை செய்யப்பட்ட பிறகு இப்போ என்ஐஏ லேட்டஸ்ட்டாக ஒரு விசாரணையில் அவங்க சொல்லியிருக்காங்க. நாம் சொன்ன கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, தமிழகத்தில் இந்த மாதிரி பிஎஃப்ஐ அமைப்பு பல இடங்களில் வந்து ஆயுத பயிற்சி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுத்துருக்கிறார்கள். அப்போ ராமநாத இந்த மாதிரி கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற கோணத்தில் நாங்கள் விசாரணையை தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏனுடைய அறிக்கையை நம்ம பார்த்தோம். இதற்கு எல்லாத்திற்கும் மேலாக வந்து நாம் சொன்னது இல்லாமல் அவர்களே ஒப்புக்கொண்ட வாக்கு மூலமான வீடியோக்கள்லாம் கூட அந்த சமயத்தில் நம்ம வந்து வெளியில் வந்து இந்து மணி ஆவணப்படத்தில் போட்டிருந்தாங்க. அல்தாஃப் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர், அல்தாஃப் வந்து பிஎஃப்ஐலேருந்து வெளியில் வந்து அதற்கப்புறம் வந்து தௌஹீத் ஜமாத்தில் இணைந்தவர். அப்போ அல்தாஃப் ஒரு குரூப்பில் பேசும் பொழுது, ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது ஓப்பனாக அவர் பிஎஃப்ஐயை திட்டி பேசுகிறார். பேசிய பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீ எங்கு சென்று எந்த பட்டறையில் சென்று ஆயுத பயிற்சி பெற்று வந்தாயோ அதே பட்டறையில் நானும் ஆயுத பயிற்சி பெற்றவன், வா உனக்கும் எனக்கும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அப்போ ஆயுத பயிற்சி என்பது இங்கே வந்து நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய உண்மையை நாம் யாரும் சொல்லலை. அல்தாஃபோட வீடியோவில் அல்தாஃபே சொன்னது. இன்னும் கூட அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் கிடைக்கும். அப்போ இந்த அளவுக்கு இருந்த பொழுது இதையெல்லாம் திரும்ப திரும்ப இந்து அமைப்பினர்களும் கூட எச்சரித்தும் கூட இதுவரை எதையும் இந்த அரசு அந்த கடுமையான நடவடிக்கை எடுத்து காண பார்க்கவில்லை என்பது உண்மை. இன்றைக்கு இந்த விஷயம் இவ்வளோ தூரம் பெரிதாக வரும்பொழுது இன்றைக்கி என்னையே வந்து இதை கையில் எடுத்திருக்கிறனால இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வருகிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பாருங்கள், எதனால் வந்து ராமநாதபுரம் சூழப்பட்டிருக்குங்கிறதுக்கு நான் இன்னும் பல விஷயங்கள் நான் இப்போ சொல்ல போகிறேன். அடுத்ததாக சகாதத் அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சகாதத் குழுவினுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த சகாதத் குழு என்பது சிறையை தகர்த்து சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுவித்து அவர்கள் மூலமாக பல பயங்கரவாத செயல்களை நடத்துவதற்கு காத்திருந்தது. அதுதான் அந்த சகாதத் குழுவினுடைய அமைப்பினுடைய நோக்கமாக இருந்தது. இதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஏற்படுத்தி இளைஞர்களை மூளை செலவை செய்து அதை சேர்த்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதற்காக நிதியும் திரட்டி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் என்ஐஏவால் இந்த சகாதத் குழு கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது அந்த குழு கலைக்கப்பட்டது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ அவர்களில் சில பேர் கூட இப்போ ஜாமீனில் வெளிவந்துட்டதாக கூட கேள்விப்படுறோம். இந்த மாதிரி இந்த சகாதத் குழுவும் இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில்தான் செயல்பட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நல்லா பார்க்கணும். அதுக்கடுத்ததாக இப்போ பாருங்கள், எஸ்டி குரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரியர், அந்த குரியர் வந்து அவங்களுடைய புஸ்தகத்திலையும் கூட போட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஒரு நாளிதழ் கூட அவங்க வெளியிடுகிறார்கள். இந்த எஸ்டி குரியர் ஸ்பான்சர் பண்ண ஒரு நாளிதழ் கூட வெளிவிடுகிறது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இலவச குரான்களை, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இலவச குரான்களை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விநியோகம் செய்தார்கள். அதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து இந்து மணி ஆவணப்படத்தில் ஏற்கனவே பார்த்தது தான். அந்த எஸ்டி குரியர்னுடைய அந்த எஸ்டி குரியரை நடத்துபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் எம்பியான நவாஸ் கனியினுடையது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது.
அப்போ இதனுடைய பின்னணி எப்படி இருக்கு பாருங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த இலவச குரான்களை விநியோகிக்கக்கூடிய அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனுடைய பின்னணியை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அவர்களுக்கும் பிஎஃப்ஐக்கும் கூட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த இந்த பின்னணியிலும் ராமநாதபுரத்தை தான் இதுவும் சாருகிறது. அதுக்கு அடுத்ததாக பாருங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னமோ அங்கே வந்து துளுக்கர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, இந்த ராமநாதபுரம் மாவட்டமே அவங்களுக்கு தான் சொந்தம், வேறு யாரும் வந்து அங்கே இருக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு இந்த அரசியல் கட்சிகள்லாம் ஏற்கனவே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை அடகு வைத்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம் இப்படி ஒரு பயங்கரவாத சூழலில் மாறியிருக்கிறது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், கடந்த ஒரு 20 வருஷமாக அங்கே யாரெல்லாம் யார் எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் ஜெயிச்சு வந்தார்கள் என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். முதல்ல எடுத்தோடனே திமுகவில் ரஹ்மான், அதுக்கடுத்து அதிமுகவில் எடுத்துட்டிங்கன்னா அன்வர் ராஜா, அதுக்கப்புறம் மீண்டும் வந்து காங்கிரஸில் வந்து அசன் அலி, அதுக்கடுத்து ஜவாஹிருல்லா. ஜவாஹிருல்லா யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்ரீ டிவியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஜவாஹிருல்லா யார் என்பது நிச்சயமாக நன்றாக தெரியும். ஏன்னா ஜவாஹிருல்லாவோட பின்னணி என்ன, சிமியிலிருந்து வந்தவர், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை நிறுவுகிறார். இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களுடைய பிரிவாக செயல்பட்டது எம்என்பி என்கக்கூடிய மனித நீதி பாசறை. இந்த மனித நீதி பாசறை அமைப்பு தான் அறிவகம் என்றதை தொடங்கி அங்குதான் மதமாற்றம் செயல்களையும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் இடமாக இந்த அறிவகம் செயல்பட்டு வந்தது. இன்றைக்கி அந்த அறிவகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தான் இந்த எம்என்பி இவர்களெல்லாம் சேர்ந்து தான் பிஎஃப்ஐ என்ற அமைப்பை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு நீங்கள் அவருடைய பின்னணி எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்கள். இதே ஜவஹர் இல்லாதான் பிலால் ஃபிலிப் அப்படிங்கக்கூடியவருடைய பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் காலேஜஸ் அப்படிங்கிறக்கூடிய இதில் வந்து இவர் ப்ரொஃபஸராக இருக்கிறார். பிலால் ஃபிலிப் யாருக்குன்னே தெரியும், யாருன்னு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கி பிலால் ஃபிலிப் அப்படிங்கிறவர் பல நாடுகளுக்குள்ளே செல்வதற்கே தடை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத அடிப்படைவாத கருத்துக்களை உடையவர் பிலால் ஃபிலிப். அப்போ எப்படி உங்களுடைய நெட்ஒர்க் அப்படி இருக்கும் பாருங்கள், அப்படிப்பட்ட ஜவாஹிருல்லா எம்எல்ஏவாக அங்கே இருந்திருக்கிறார் அப்படின்னு எப்படி இன்றைக்கி ராமநாதபுரத்தில் இந்த பயங்கரவாத சம்பவங்கள் நடப்பது அப்படிங்கிறது இயல்பு தானே. அப்போ இன்றைக்கி ராமநாதபுரம் அதுக்கு இன்னும் நீங்கள் சொல்ல போனால் இவங்கள்லாம் இருந்த இந்த காலகட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் பல பகுதிகளில் இந்துக்கள் வந்து உள்ள நுழையமுடிய விளம்பர பலகையை வைத்திருந்தார்கள். முஸ்லீம் அல்லாதோர் உள்ளே நுழைய தடை அப்படின்னு சொல்லி விளம்பர பலகைகள்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அழகன்குளம், பனகுளம் போன்ற இடங்களெல்லாம் விளம்பர பலகை வைக்கப்பட்டிருந்தது. இவைகளெல்லாம் செய்தியாக வெளியில் வந்ததுக்கப்புறம் அது தகர்க்க அது எல்லாத்தையும் எடுக்கப்பட்டது. மீண்டும் கூட அந்த பலகைகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு கூட அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் தகர்க்கப்பட்டன அந்த சமயங்களில். அங்கே பிஎஃப்ஐ ஊர்வலம் நடத்தி மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்தது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம் எந்த அளவுக்கு மாறியது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ராமநாதபுரத்தில் நடந்த விஷயங்கள், இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்து முன்னணி ஆவணப்படத்தில் ஒரு மணி நேரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த சமயங்களில் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தார்கள். இவர்களெல்லாம் இருந்த சமயத்தில் தான் கீழக்கரையை தனி தாலுக்காக ஆக வேண்டும் என்று வாங்கி பெற்றார்கள். இவ்வளவு சம்பவங்களும் இங்கே ராமநாதபுரத்தை குறிவைத்து அங்கே எல்லா சம்பவமும் நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பயங்கரவாதத்தினுடைய ஒரு கேந்திரமாக ராமநாதபுரம் மாறியிருக்குங்கிறதுக்கு சொல்ல வரேன். சாயல்குடியினுடைய கடற்கரை பகுதியில் ரோந்து போலீஸார் போயிருக்காங்க. அப்போ அந்த போன ரோந்து காவல்காரர் காவல்துறையில் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறார். உடனே அடுத்த நாள் வந்து டிஜிபி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ரோந்து போகிற சமயத்தில் ஆயுதங்கள் இல்லாமல் போகக்கூடாது, தனியாக போகாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறார். அப்போ எந்த அளவுக்கு பயங்கரவாதம் அந்த பகுதிகளில் இருந்திருந்தால் இதை வந்து அவர் சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து புது மடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீன்பிடி தொழில் வந்து யார் இருக்காங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து மீனை மட்டும்தான் பிடிச்சிட்டு வர முடியும். ஏலம் போடுறது அந்த ஓனர்கள் எல்லாமே அவங்கள தான் இருப்பாங்க. அதே போல் மீன் பிடிப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக போய் மீன் பிடிக்கணும்னா கழிவு நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் போய் மீன் பிடிக்க முடியும். உங்களுக்கு சொந்தமாக அங்கே தொழில் செய்யக்கூடிய நிலை இல்லாத மாதிரி மக்கள் இரண்டாம் தரமாக தான் அங்கே நடத்தப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ராமநாதபுரத்தில் தொடர்ந்து இருந்தது. யாராவது அப்படி பிடிபட்டாலும் கூட அரசியல் தலையீடு காரணமாக பிடிபடுவார்கள், அதுக்கப்புறம் அதை அப்படியே அதை விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். தற்காப்புக்காக சுட்ட காளிதாசர்களுடைய நிலை என்னானது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு அடுத்ததாக நம்ம அதில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சமீபத்தில்
போதைப் பொருள் கடத்தியதற்காக இவ்வளவு கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தியது அப்படின்னு சொல்லி பிடிபெற்றார் திமுக நிர்வாகியாக கூட இருந்தார் அவர். ஆனால் என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 360 கோடி. 360 கோடி. அவர் பேர் என்ன? சர்பாஸ் நவாஸ் நவாஸ் அப்படின்பது அவருடைய பேர் நினைக்கிறேன். உடனே என்னாச்சு? முதல் நாள் செய்தியில் அது வருது. அதுக்கு அடுத்த நாள் செய்தியில் என்ன சொல்கிறாங்க? இல்லை, இது வந்து போதைப் பொருள்லாம் கிடையாது, வெறும் உரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படி போதைப் பொருள் அடுத்த நாள் உரமாக மாறியது? இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியிலிருந்து கடல் அட்டை கடத்தப்படுவது யாரெல்லாம் என்று பார்த்தால் நமக்கு புரியும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தொடர்ந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த பயங்கரவாத செயல்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் விட்டதனுடைய விளைவாக இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிங்கிறது பயங்கரவாதத்தினுடைய ஒரு கேந்திரமாக இன்றைக்கி விளங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இதனுடைய எண்ணெயை வந்து குறிவைத்து இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதால் இது போன்ற பல செய்திகள் வந்து நமக்கு இன்றைக்கி வெளியில் வர பார்க்குறோம். இல்லை அப்படின்னா இந்த இதுவுமே நம்ம வந்து வெளில வராது. அப்போ இவைகளை வந்து இந்த பயங்கரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும் என்றால் என்னையே கூட இப்போ வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி ஒரு பிடிப்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் இந்த பிரச்சனையினுடைய ஆணிவேரை முழுவதுமாக அறிந்து யார் யார் எந்தெந்த அமைப்புகள் இன்னும் பின்னணியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாத்தையும் முழுவதுமாக கண்டறிந்து அந்த குற்றவாளிகள் அனைவரையும் கண்டுபிடித்து அவர்களுக்கெல்லாம் தண்டனை வழங்கப்பட்டு அங்கிருந்து அகற்றப்படாவிட்டால் இந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத சூழ்நிலை என்பது மாறப்போவதில்லை அப்படிங்கிறது நிதர்சனம். ஆனால் இது வந்து அரசாங்கம் வந்து இன்றைக்கி சில ஓட்டுகளுக்காக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை காவு கொடுக்குமே ஆனால் இது இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக அமையும் என்பதையும் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும்.